குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2. அதில் வந்து நம்ம பார்த்துன்னு இம்பார்ட்டன்ஸ்லாம் பார்த்துன்னு இருக்கிறோம். அதில் வந்து ஒரு ஒரு டாபிக் வைஸாக கிளாஸ் எடுத்துன்னு இருக்கிறோம் இல்லையா. சரி, இப்போ வந்து ஏற்கனவே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 வந்து நம்ம என்ன போட்டிருக்கோன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் போட்டிருக்கோம் ரைட்டா. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 10 பாயிண்ட்ஸ், ஸோ இந்த 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டோன்னே நீங்கள் எந்த குவஸ்டின் பேப்பர் செக் பண்ணி பார்த்தாலும் இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ எல்லா இம்பார்ட்டன்ட் கொடுக்க போகிறேன். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் 100 பேர் இருக்குது. ரெக்டாங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன், ரெக்ட் ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு பேர், சரிங்களா. ஸோ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் ரெக்டாங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன், ஸோ ரெண்டு விதமாக இதை சொல்லலாம். இதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் தான் இப்போ கொடுத்துன்னு இருக்கிறோம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் தினைக்கும் வந்து இந்த மோட்டிவேஷன்லாம் அதிகமாக பண்ணலை, ஒரு ஷார்ட்டாக கொடுக்குறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த கொடுத்த ஃபார்முலாஸை திரும்பி 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 என்ன பண்ணுறீங்க, ரீகால் பண்ணுங்க. எக்ஸாம் கண்டிப்பாக வரும், வராதுன்றதெல்லாம் இப்போ யோசிக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம செமுக்குள்ளே போவோம். நான் யூஜிடிஆர்பிக்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகும் ரைட்டா, அதனால் ஃபாலோ பண்ணிங்க ரைட். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதோட யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன ஃபார்முலா அப்படின்னா, fx இஸ் ஈக்குவல் டு 1/b-a ரைட்டா, 1/b-a. இங்கே வந்து கமா போட்டு இஃப் a>x <b> ரைட்டா. சரி, இந்த ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். 0 elsewhere ரைட்டா, fx இஸ் ஈக்குவல் டு 1/b-a இஃப் இது எக்ஸோட வேல்யூ ஏ டு பி, ஏவுக்கும் பிக்கு நடுவில் இருக்கும், 0 elsewhere. இதோட ஃபார்ம் இதுதான். ஸோ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் ரெக்டாங்குலர் டிஸ்ட்ரிபியூஷனில் இதான் ஃபார்முலா ரைட்டா. சரி, ரைட். இது என்ன கேட்போம்னா, இது டிஸ்கிரீட்டா இல்லை கன்யூஸா அப்படி கேட்பாங்க. ஸோ இதை பொறுத்த மட்டும் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஏ கன்யூஸ் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது இது வந்து கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். கவர்மெண்ட்ல கேட்டிருக்காங்க யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்றது டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இது வந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் கன்யூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். அது வந்து நிறையா வாட்டி எப்படி கேட்டிருக்காங்கன்னா, யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் கன்யூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிஃபார்ம் கன்யூ எப்படியாவது போட்டு குழப்பவங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம், யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் என்னது கன்யூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ப்ராப்பர்ட்டியில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 3 ரைட்டாக கொடுத்துட்டு 1 தப்பாக கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அப்படி கிடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதான் நல்லா தெரியும் தெரிஞ்சிக்க ரைட். இதோட பேராமீட்டர் என்ன அப்படின்னு பார்த்தா, அப்படியே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வரும் இல்லையா, பேராமீட்டர்னா ஏஎன்பி தான், ஏஎன்பி. சரி, இப்போ இந்த பேராமீட்டர் என்ன இதில் சொல்லுறேன்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பைனாமியல் என்ன பேராமீட்டர், பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன பேராமீட்டர் எல்லாம் கொடுக்க போகிறேன். ஸோ இதில் வந்து இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனில் பேராமீட்டர் என்ன, அது ஏஎன்பி ரைட்டா. சரி, ரைட். 4th one எல்லாத்துலேயுமே என்ன இருக்குன்னா, இந்த 1st 4 moments இருக்கும் இல்லையா. இந்த 1st 4 moments நிறையா குவஸ்டின் கேட்பாங்க. இந்த 1st 4 moments ரொம்ப முக்கியம். சரி, இதுக்கு என்ன மீன், ரொம்ப இம்பார்ட்டன் விஷயம். மீன் வந்து a+b/2, மீனோட வேல்யூவே a+b/2. சரி, வேரியன்ஸ் என்ன, இது ஒரு டிஆர்பியில் கேட்டிருக்காங்க இம்பார்ட்டன். இது வேரியன்ஸோட வேல்யூவை டிஆர்பியில் கேட்டிருக்காங்க, எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா மக்கப் பண்ணி வச்சிங்க, p-a² / 12 ரைட்டா. மீனோட வேல்யூ a+b/2, வேரியன்ஸ்ன்றது b-a² / 12 ரைட். அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படி கேட்டாங்கன்னா தெரியும், இது அப்படியே ரூட் எடுக்கணுமா, b-a ரூட் எடுத்தா வரும், ஹோல் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் b-a ரைட். 12 ரூட் எடுத்தா வரும், 2√3, 4×3 தானே 12, 4 2√3 ரைட்டா. ஸோ இதெல்லாம் நான் பார்த்துங்க, மீன் இல்லை வேரியன்ஸ் வந்து நிறையா டி டிஆர் பிள்ளை கேட்டிருக்காங்க, அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவிஷன். ஸோ இப்போ வேரியன்ஸ் கேட்டால் இப்போ ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கேட்கலாம், இது வேணால் கேட்கலாம். ஸோ நல்லா ஃபாலோ பண்ணி வச்சுங்க ரைட். அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன், யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஜென்ரல் ஃபார்முலா. அது என்ன வரணும், ஒரு கண்டிஷன் டிஸ்ட்ரிபியூஷனு, அவருடைய பேராமீட்டர் என்னது ஏஎன்பியில் இருக்கும். மீன் என்ன ஃபார்முலா, a+b/2. வேரியன்ஸ் என்ன ஃபார்முலா, b-a² / 12. ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஃபார்முலா, b-a/2√3. அதாவது இது ஸ்கொயர் இது ரூட் எடுத்தால் அந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வந்துடும். ஸோ மனசுக்குள்ளே ஒரு 10 ஃபார்முலா கொடுக்குறதுனா நீங்கள் என்ன பண்ணுவோம், அப்போ ஜாபுக்கு போவீங்க,
ஏதாவது ஒர்க் இருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம ஒன்றும் சும்மா ஹெட்ஃபோன் வச்சு திரும்பி 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 கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தரவாயிடும், ரைட்டா? ஸோ கொடுக்கறது நீங்கள் தெளிவான முறையில் பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது, ரைட்டா? சரி, ரைட்டு. ஃபிஃப்த்து ஒன் வந்து என்னன்னா, த ஃபஸ்ட்டு ஃபோர் சென்ட்ரல் மூமெண்ட் சொல்லுவாங்க, அது பேர் தி ஃபஸ்ட்டு ஃபோர் சென்ட்ரல் மூமெண்ட்ஸ். அப்படின்னா ஒன்றும் இல்லை, மீ ஒன் மியூ டூ அதுதான், ரைட்டா? மியூ ஒன்னோட வேல்யூ என்னன்னா ஜீரோ. அடுத்தது மியூ டூவோட வேல்யூ என்னன்னா, இங்கே எழுதுறேன், மியூ டூவோட வேல்யூ என்னன்னா பி மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் பை டுவெல். எங்கே வந்துருக்கு தெரியுதா? அதாவது பாருங்க, வேரியன்ஸ் அது, ரைட்டா? சரி, அடுத்தது மியூ த்ரீ. மியூ த்ரீயோட வேல்யூ ஜீரோ, அதுதான் இப்படி எழுதி போடுறேன். அப்போ மியூ ஒன் மியூ த்ரீன்றது ஜீரோ, ரைட்டா? அது கம்பேர் பண்ண படிக்கிறது ஈஸியாக இருக்கும். அடுத்தது மியூ ஃபோர். மீ ஃபோரோட வேல்யூ என்னன்னா பி மைனஸ் ஏ ஹோல் பவர் ஃபோர் பை எயிட்டி. இது கேட்டிருக்காங்க பிஜிடிஆர்பியில். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர் சென்ட்ரல் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஏ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த மீ ஒன் மியூ த்ரீ வந்து ரெண்டுமே என்ன ஜீரோ ஆகிடும். இந்த மீ டூ மீ ஃபோர், மியூ டூ என்ன அது பி மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் பை டுவெல், மீ ஃபோர்னா பி மைனஸ் ஏ ஹோல் பவர் ஸ்கொயர்ன்றது ஆகிடும் ஃபோர் ஆகிடும், டுவெல்ன்றது ஆகிடும் எயிட்டி ஆகிடும். ஸோ இது ஒரு நாப வச்சுக்கோங்க, ஒரு அஞ்சு ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது திரும்பி திரும்பி என்ன பண்ணணும், ரீகால் பண்ணி போட்டு போகணும். அடுத்தது இப்போ நான் வந்து போன இதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்றில் என்ன போட்டிருக்கேன், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் போட்டேன். அதில் வந்து உங்களுக்கு ஒரு இது சொல்லியிருப்பேன், அதாவது வந்து நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்போம்ல, அதை மறந்துட்டீங்க இல்லையா? ஸோ அதனால் வந்து ஒரு இப்போ கிளாஸுக்கு நம்ம போகிறோம், போனும்போது ஒரு 18,000 20,000 நீங்கள் ஃபீஸ் கட்டி படிக்கணும். பட் இது உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் போல் உங்களுக்கு தேடி வருது, இங்கே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது ஒன்றும் இது வரைக்கும் வந்து ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க, இருந்தாலும் நீங்கள் ஹெல்ப் யாரெல்லாம் பார்க்குறீங்க உங்களுக்கு தேவைப்படுதுன்னு போது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபினான்ஷியல் திரும்பி என்னால் தொடர்ந்து போட முடியாத நிலைமை வர போல இருக்குது. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் நீங்கள் ரொம்பலாம் தரத்தவரில் ஒரு 2,000 or 1,000 நீங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு விடலாம். அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து இதில் கொடுத்துருக்கேன், பார்ட் ஒன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு சின்ன ஹெல்ப் தான். இப்போ வந்து இப்போ வீட்டுக்கு வேலைக்கு போவீங்க, கிளாஸ் போய் படிக்க முடியாது, அதர்வைஸ் வந்து குழந்தை வச்சுருக்கோம், குழந்தைய பார்த்துக்கணும், அதெல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா? ஸோ இப்படி வந்து ஒரு இப்போ நீங்கள் யூடியூப்பில் ஓப்பன் சர்ச் பண்ணால் வந்து டிஆர்பி கிளாஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுற ஒரே ஒரு குவஷன் கொடுத்து அதை ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எங்கள் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், எங்கள் சென்ட்ரல் வந்து சேருங்க, இதாக சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு எல்லா விஷயமும் நம்ம கஷ்டப்பட்டு கொடுக்குறோம் போது அதை நீங்கள் சரியான முறையில் எனக்கு கொஞ்சம் ஒத்துழைச்சா தான் பண்ண முடியும். ஏன்னா நான் டைமை ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறேன், என்னோடய டைமை உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுற போது அதை நீங்கள் எந்த ஒரு ஃபீட்பேக் இல்லைனா வச்சுக்கிங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து சொல்லுவோம், மற்றபடியெலாம் இப்போ மெட்ராஸ்லாம் போனால் 30,000 ரைட்டுங்களா? ஸோ நான் அந்த இது உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரும்படுது, இது ஒரு செலவாக நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஒரு 1,000 இல்லை 2,000 அக்கௌண்ட்டில் போட்டு விட்டிங்கன்னா எனக்கு ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி போடுறீங்க, எந்த ஒரு யூஸில் எதுக்கு போடுற அப்படிங்கிறாங்க. சார் யூடியூப்பில், சார் யூடியூப்லேயே உங்களுக்கு அமௌண்ட் வருமா சார் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. யூடியூப்பை பொறுத்த மட்டும் 24 மணி நேரம் பார்க்கணும், ரைட்டா? அதில் வந்து 10,000 சப்ஸ்கிரைப் வியூஸ் இருக்கணும். அது எப்போ வருது, அது வந்தால் நம்மளுக்கு இந்த எதிர்பார்க்கல இதெல்லாம் இல்லையா? அடுத்தது வந்து என்னென்னா 24 மணி நேரம் பார்க்கணும், 10,000 சப்ஸ்கிரைப் வரணும், 1,000 வந்து சப்ஸ்கிரைபர் வரணும். ஸோ இது எப்போ வருதுன்னா எப்படி ஒரு 3 மாதம் ஆகும், ரைட்டா? ஸோ அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்டா? உங்களுக்காக போடுறோம். இப்போ வந்து இப்போ இந்த இப்போ கேமரா பிடிச்சிருக்கும் போது நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கும் போது ரெண்டு ஃபோனுக்கிட்டே என் ஃபோன் உடஞ்சிது, ரைட்டா? காஸ்ட்லியான ஃபோனு. ஸோ நிறைய எக்ஸ்பென்ஸில் இருக்குது. அது போல லைட் செட் பண்ணணும், இதெல்லாம் அசம்பிள் பண்ணுறதுக்கே ஒரு 1/2 hour செட் ஆகும், அதுக்கப்புறம் தான் நான் போட்டுக்கிட்டே போக முடியும். ஸோ அப்படிலாம் உங்களுக்கு சிரமப்பட்டு போடும்போது நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு ரிக்வஸ்ட்டாக வச்சிங்க, நான் உங்கள் லைஃபு மாறப்போகுதுன்னும் போது நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் தான் எனக்கு அந்த என்ன ஒரு போடணுன்றது என்ன வரும். சரி, எதுவுமே உங்களுக்கு ஹெல்பிங் டென்னிஸே இல்லைன்னு நம்ம எதுக்கு அது பண்ணணுன்ற என்ன போல் மனசில் தோணக்கூடாதுன்றக்காக தான் ஒரு உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்பும் கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா நானும் நிறையா இன்ட்ரெஸ்டாக பண்ணி 10 யூனிட் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக மார்ச் மாதிரிலாம் தான் எக்ஸாம் வரும். மார்ச் குவாலிஃபை பண்ணால் ஜூன் தான் எக்ஸாம் வரும். அதே சமயத்தில் யூஜிடிஆர்பி கன்ஃபார்ம் சொல்லிட்டானுவோம், யூஜிடிஆர்பி. அப்போ பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி கன்ஃபார்மாக வருது அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா நீ 82,000 பேர் பாஸ் பண்ணி சும்மா வச்சுருக்கணும். ஆனால் யூஜிடிஆர்பி மேக்ஸ் வந்துச்சுன்னா பக்காவாக நீங்கள் பிஜிடிஆர்பி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யூஜிடிஆர்பியும் பாஸ் பண்ணலாம், ரைட்டா? அதனால் கண்டிப்பாக ஏன்னா வந்து 2 exam வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக வேலை இல்லை, நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்போ யூஜிடிஆர்பி நீங்கள் பாஸ் பண்ணால் தான் உண்டு.
அது மேஜர் சப்ஜெக்ட் படித்தவங்க இது இந்த பிஜிடிஆருக்கு படிக்கும்போது யூஜிடிஆருக்கு படிச்சிக்கலாம். இதை தவிர வேறு எதுவும் வரப்போகிறதில்ல. நான் செலக்ட் பண்ணும்போது இப்போ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனாக ஒரு ஃபார்ம்லாம் கொடுக்குறேன், ஒரு 12 ஃபார்ம்லாம் கொடுக்குறேன்னு, அந்த அப்புறம் எந்த புக்கு செக் பண்ணி பார்த்தாலும் இதுதான் இம்பார்ட்டண்டாக இருக்கும், இதை விட்டு வெளியே வந்திருக்காது. ஏன்னா ஒரு இதை வந்து நான் 7 ஃபார்மில் வந்து ரெஃபர் 7 புக்கு ரெஃபர் பண்ணி தான் போடுறேன். அதனால் இந்த அளவு உங்களுக்கு நான் பண்ணும்போது நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்டா? ஸோ அது வந்து ஒரு அந்த 1000 சப்ஸ்கிரைபர் வரதுல கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகும். அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு டைம் ஸ்பெண்ட்றதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்தால் இருக்கும். இல்லைன்னா தொடர்ந்து நல்லா போட முடியாத சூழ்நிலை வரும், அப்போ ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக போயிடும். இது வந்து என்ன ஒரு ரிக்வஸ்ட்டாக, ஏன்னா வந்து எல்லாருக்குமே ஒரு ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா, ஃபேமிலி ப்ராப்ளம். அதனால் கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் என்னான்னு பண்ணுறீங்களோ பாருங்கள். ஸோ என்னெல்லாம் முடிஞ்ச அளவு கண்டிப்பாக என்னோடய சைட்லேருந்து 10 போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன், பார்த்துங்க, ஓகேவா? சரி, ரைட், ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இப்போ 5 ஃபாலோ பார்த்துருக்குறோம். நீங்கள் அதாவது வந்து படித்து வேலை வாங்கணும் இதெல்லாம் ஒரு செலவு இல்லை, மற்றபடி எதையாவது தேவையில்லாததுலாம் செலவு பண்ணுவோம். ஒரு எஜுகேஷன் நம்மளை தேடி வருது, அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு நம்ம யோசிப்போம், ரைட்டா? இது என்ன காரணம் தெரியல, ஆனால் ஒரு சென்டரில் போய் படிக்கிறோம், அவங்க போயிட்டு ஒரு மிஷின் ஆட்டு நடத்தின்னுப்பான், அது சும்மா என்ன அதுலேயே பாருங்கள். மெட்டீரியல் கொடுத்தலாம் நான் சொல்கிறேன், யாராவது சென்டர் போய் படிச்சிருந்தீங்கன்னா மெட்டீரியலில் பாதிக்கு மேலே தப்பாக இருக்குது. நீ புக்கை ரெஃபர் பண்ணும்போது தான் வாயில் வைத்தியில் அடிச்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா மெட்டீரியலை பார்த்தோம்னா கடமையும் கொடுக்குறானோ, கடமையும் கொடுக்குறாங்கன்னும்போது நீங்கள் மெட்டீரியலையும் புக்கையும் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஒரு புக்கில் 2 புக்கு 3 புக்கு ரெஃபர் பண்ணி போகிறேங்க, பாதி கொடுத்துருக்காங்க பாதி கொடுக்கல, எல்லாமே அறகுறையாக இருக்குது. இதை நான் வந்து உங்களுக்கு பயன்படுத்தலை, உண்மையாலுமே மெட்டீரியல் நம்பாதீங்க. மெட்டீரியல் நீங்கள் மெட்டீரியல் வச்சுட்டு இப்போ 36 1 2 சர்மா புக்கு, ஆர்பி குப்தா புக்கு போய் பாருங்கள், எவ்வளோ மிஸ்டேக் இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதனால் ஒரு புக்கு சரி, ஒரு புக்கு தான் பெண்டிங் மிஸ்டேக் இருக்குது, 100 புக்கு செக் பண்ணாலும் அதுதான் இருக்குது. ஆனால் இவங்க கொடுத்தது தப்பாக இருக்குது. இப்போ ஒரு தடவை இந்த 4 மூமெண்ட்ஸ்னால் என்ன ஜெரி MV1, MV2, MV3, MV4 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அதுக்கு பேரே கொடுக்கல. நான் அதுக்கு பேர் தெரிஞ்சால் தான் நான் சொல்ல முடியும், எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஆனால் மெட்டீரியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா MV1, MV2, MV3, MV4 இதோட வேலையை மட்டும் தான் இருக்குது. சரி, அந்த MV1, MV2, MV3, MV4 ஷார்ட்டாக ஒரு இது மியூ, அது மியூஆர் டேஷ், அது தெரிஞ்சால் என்ன பண்ண முடியும், இப்போ அதான் கொடுக்குறேன். இப்போ என் 4 ஃபார்மில் படிக்கிறதோட ஒரு ஃபார்மில் வச்சு 4 ஃபார்மில் கிரியேட் பண்ணுறப்பல ஃபார்மில் இல்லையா, அதே ஏன் கொடுக்க மாட்டேறாங்க, அதை ஃபாலோ பண்ணல. நம்ம 4 ஃபார்மில் படிக்கிறதோட இப்போ தினமும் நான் எழுதி போகிறேன் பாருங்களேன், இப்போ 6th ஃபார்மில் பாருங்கள். இதெல்லாம் அவங்க பண்ணுறதில்லை, ஏன்னா அவங்களுக்கு பொருத்த முடியலன்னா அதை கூட்டம் குவியுது, எவனும் கேள்வி கேட்க போகிறதில்ல, அடுத்து பேச்சை பற்றி 6வது பேச்சு 7வது பேச்சுன்னு லட்சக்கணக்கு உள்ளடிக்கிறாங்க. ஆனால் இங்கே நம்ம வந்து கஷ்டப்பட்டு பண்ணுறோம், அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது, சாருக்கு ஒரு நடத்திட்டு கேட்குறாங்க, புரியுதா? நம்ம ஒர்க் பண்ணுறோம் அதுக்கான இதை தான் கேட்குறோம், ரைட்டா? அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பால பார்த்துங்க, இப்போ பாருங்கள் அந்த என்ன கொடுத்துருக்கோன்னா, அந்த 1st 4 மூமெண்ட்ஸ் அபவுட் தி ஆர்ஜின் ஆஃப் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ இதில் ஒரு க்வெஸ்சன் இருக்குது. இப்போ இது கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, இப்போ மெட்டீரியல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ இது கூட இந்த ஹெட்லைனே இருக்காது, ஷார்ட்டாக MV1′ = A+B/2 MV2′ = A²+AB+B²/3 MU3′ = எவ்வளோ தான் நம்ம ஃபார்ம் மக்கப் பண்ண முடியும், இப்போ MU3′ = A+B×A²+B²/4 அப்போ MU4′ = இது பார்த்தீங்கன்னா A⁴+A³B+BQ+A²+B²/5 ஸோ இந்த ஃபார்முலா திடீர்னு மறந்து போச்சு, கீழே 5 வருமா 3 வருமா 4 வருமா தெரியல. ஸோ இது காமனான ஒரு ஃபார்முலா, எந்த ஒரு மெட்டீரியல் நான் பார்த்துட்டேன், எல்லா மெட்டீரியலும் செலக்ட் பண்ணி பார்த்துட்டேன், எந்த ஒரு மெட்டீரியலும் இது காமனான ஃபார்முலா இல்லை. ஆனால் புக்கில் அருமையாக கொடுத்துருக்கேன், இது எல்லாத்தையும் படிக்காமல் அழகாக ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், MU R′. இது ஏன் கொடுக்க மாட்டாங்க தெரியலன்னு அதான் சொல்ல வரேன், அவங்களுக்கு அந்த இது கிடையாது, எல்லாமே கொடுத்துங்கன்னு வச்சுக்கிட்டேன். அவனுக்கு வந்து ஜஸ்ட்டு பாஸ் பண்ண போது காலத்தில் பாஸ் பண்ணுறது அதிக மேலே அதிகமாக மார்க் எடுத்துகிட்டு தான் பண்ண முடியும். 75 மார்க் அவன் டார்கெட் வச்சாங்கன்னா 80-85 அதுக்குள்ளே புரிஞ்சிடும். 421 போஸ்டிங் இருக்குது, ரைட்டாக? இப்போதைக்கு மேக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்க, இதான் ஜென்ரல் ஃபார்முலா. இந்த ஜென்ரல் ஃபார்முலா அப்ளை பண்ணால் நம்ம டக்கு ஒரு ஃபார்முலா நல்லா மனம் முடிச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு. பாருங்க, PR+1/-AR+1/R+1 இது ஜென்ரல் ஃபார்முலா. இதை வச்சு போட்டால் அது நாளையும் கொண்டு வரலாம். யாராவது இந்த மெட்டீரியலில் நீங்கள் ஏதாவது ஒரு எத்தனை சென்டர் போயிருப்பீங்க, இந்த மெட்டீரியலில் இந்த ஃபார்முலா இருக்கா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள், தெரியும் உங்களுக்கு இருக்காது.
ஆனால் இது வந்து இதை வச்சு நீங்கள் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணல. இப்போ தானே பண்ண போகிறேன் மியூ ஒன் டேஷ் தவிர ஒன்று தானே ஆரோட வேலையும் இருக்குது, ஒன்று இருக்குது, அப்ளை பண்ணி போகிறேன் கரெக்டாக வந்துடும். மியூ ஒன் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஒன் மை பி மைனஸ் ஏ ஏட்டா. இப்போ என்ன பண்ணுறோம், ஆறுக்கு போல என்ன இருக்குது, ஒன்று கொடுங்க, ஒன் ப்ளஸ் ஒன் எவ்வளோ டூ. இப்போ பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை ஒன் ப்ளஸ் ஒன் எவ்வளோ டூ. இது என்ன ஃபார்முலா, அது ஏ மைனஸ் பி டே மைனஸ் சி ஃபார்முலா. அப்போ ஒன் மைனஸ் பி மைனஸ் ஏ பி ப்ளஸ் ஏ ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா, ஏ ப்ளஸ் பின்ட்டு ஏ மைனஸ் பி இல்லையா, அந்த ஃபார்முலா தான் நான் பி மைனஸ் ஏ பை டூ. ஸோ பி மைனஸ் கேன்சல், ஆன்சர் என்னது, ஏ ப்ளஸ் பி பை டூ. அந்த பேஸ் ஃபார்முலா கொடுத்துட்டா நம்ம எது வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம், எவ்வளோ வச்சு நாம் வச்சுக்க முடியும். ஸோ அது பற்றி அந்த ஜென்ரல் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுனா போதும். இந்த நாலு ஃபார்முலா படிக்கிறது ஒரு ஃபார்முலா படிக்கிறது ஈஸியாக ஓசிக்கணும் நம்ம, ரைட்டா. ஸோ இந்த இந்த நாலு ஃபார்முலா ரைட்டு, இது எவ்வளோ தான் பணம் பண்ண முடியும், ஒரு இதில் இந்த நாலு ஃபார்முலா இருக்குது. ஸோ படிச்சு தான் அவனை டேரெக்டாக டக்கு அடிக்கலனா, அப்புறம் எல்லாத்தையும் எதோ ஒரு நாலு நாலு ஃபார்முலா கொடுத்தோன்னா ஆகிடும். அதுக்கு ஒரு பேஸான ஃபார்முலா கொடுத்துட்டா இது என்ன வேணால் அவர்கிட்ட கேட்டு போகலாம், எந்த நம்பர் வேணும் என்ன வரும் கீழே என்ன வரும், அது ஒரு சேஃப்னு சொல்கிறேன் நான். அதனால் வந்து இதை வச்சுட்டு மீ ஒன் டேஷ் மீ டூ டேஷ் மீ த்ரீ டேஷ் மீ ஃபோர் டேஷ் ஈஸியாக போடலாம். இது எந்த ஒரு மெட்டீரியலும் இல்லை, இது புக்கில் தான் கொடுத்துருக்காங்க, ஓரத்தில் எங்கேயோ ஒருத்தர் மூலையில் கொடுத்துருக்காங்க, இது பேஸ் பண்ணி போகலாம். இப்போ இதெல்லாம் என்ன ரிசர்ச் பண்ணி தேடி கொடுக்குறனா அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினா தான் கண்டிப்பாக எனக்கு ஒரு திருப்தி இருக்கும், ரைட்டா. ஸோ அப்படிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்கணும். ஆனால் எந்த ஒரு மெட்டீரியலும் நம்பாதீங்க, நான் கொடுக்குறத நீங்கள் ஒழுங்காக பார்த்தீங்கன்னா போதும், எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன், உங்களுக்கு டைம்லாம் இதில் சேவ் ஆகுது. நீங்கள் வந்து ரொம்பலாம் நீ பண்ண போகிறதில்ல, நீங்கள் நான் கொடுக்குறத மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த அளவு நான் கேரண்டி கொடுக்கும்போது நீங்கள் எந்த அளவு நீ கோஆப்ரேட் பண்ணுறதும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோவுகளை நீங்கள் ஒத்துழைக்கிறீங்களோ ஹெல்ப் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் அத்த வீடியோவில் நான் போடலாம்னு இருக்கிறேன். ஏன்னா வந்து ஏன்னா டைம் எனக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாத சூழ்நிலை வருது, இது உங்களுக்கு வந்து மனசு சொல்கிறதுக்கே கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் சார் நம்ம நம்பி இருப்பாங்க நல்ல பேர், இன்றைக்கி ஒருத்தர் ஃபோன் பண்ணுவார் சென்னையிலேருந்து, சார் நான் ஜாபுக்கு போகிறேன் சார், நீங்கள் போட்டு நீங்கள் திடீர்னு சார் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னார், தயவுசெய்து போடுங்க சார் அப்படி என்னால் முடிச்சு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஸோ இப்படி நம்ம நம்பி இருக்கும்போது திடீர்னு நம்ம நிறுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ சூழ்நிலை நம்ம எல்லாரையும் மாற்றோம் இல்லையா, அதனால் வந்து நீங்கள் இந்த பார்த்துட்டு நான் அந்த ஏன்னா அந்த இது அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் நீங்கள் அதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா தான் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு டைம் ஃப்ரீ ஆகிட்டு போட முடியும், ரைட்டா. ஜஸ்ட் இது வந்து உங்களுக்காக தான் பண்ணுறேன்னு போது நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும், ஒரு சென்டரில் படி 20,000-30,000 கட்டுறோம், எந்த ஒரு எஃபெக்ட்டும் கிடையாது. ஆனால் இங்கே தேடி தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குறோம் அப்படின்னும் போது நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு ஹெல்ப் பண்ணால் தான் ஒரு மேற்கொண்டு நம்ம வந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரைட்டா. சரி ரைட்டா, தேங்க்ஸ். ஆனால் ஃபாலோ பண்ணி பார்த்துங்க. ஸோ இப்படி ஃபாலோ பண்ணி ஈஸியாக இருக்கும், இதெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணி போட்டால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எத்தனாச்சு, 6 ஃபார்முலாஸ் ஆச்சு. இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு 4 மூன்ஸ் அபவுட் தி ஆரிஜின். ஃபஸ்ட்டு நான் முன்னாடி கொடுத்தது 5th ஃபார்முலா கொடுத்ததுன்னா அது சென்ட்ரல் மூமெண்ட்ஸ். அதுக்கு ஃபார்முலா வந்து சென்ட்ரல் மூமெண்ட்னு எப்படி வரும்னா மியூ ஒன் மியூ டூ மியூ த்ரீ மியூ ஃபோர்னு வரும். அதே வந்து ஜென்ரலாக அபோட் தி ஆரிஜின் கொடுத்தா மியூ ஒன் டேஷ் மியூ டூ டேஷ் மியூ த்ரீ டேஷ் மியூ ஃபோர் டேஷ்னு வரும். ஸோ அதை நல்லா ஃபாலோ பண்ணிங்க, ரைட்டா. சரி ரைட். 7th ஒன், இது பிஜிடிஎஃப் கேட்ட க்வெஸ்சன்னு என்னன்னா, த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இஸ் கேபிட்டல் பாக்ஸில், தி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இஸ் ஷார்ட்டாக distribution function is capital F of x alone. Distribution function is capital F of x equal to, ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா, 0 x minus a by b minus a 1. 0 நம்போது அதோட லிமிட் வந்து x less than a, ரைட்டா. ஸோ இது ஒரு மெட்டீரியல் இருக்குது, ஒன்று வேறு எப்படி கொடுக்கலாம், வேறு எஸ் லெஸ் தன் ஏ இருக்கு இல்லையா. ஆனால் புக்கில் பார்த்தா இப்படி ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வேறு நினச்சிட்டு வந்துடக்கூடாது, மைனஸ் இன்ஃபினிட்டிவ் லெசன் எக்ஸு லெசன் சார், இதில் எல்லாம் இது தெரியாது சார், இது குடும்பம் சார் தெரியாது, நிறைய பேர் இருக்காங்க தெரியாமல். அதனால் தெரிஞ்சுக்கணும் லெசன் ஏன்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து எக்ஸோட வேல்யூ ஏ வரைக்கும். இது பார்த்துட்டு என்ன சார் இது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சில பேர் நிறைய பண்ணுறாங்க, இது மீனிங் டக்குனு அந்த இடத்துல புரிஞ்சிக்கிற பக்குவம் இல்லாமல் டக்குன்னு சார் நான் இன்னும் இதை தானே படிச்சுக்கலாம் இல்லை புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்ஷனை வேறு மாற்றி அடிச்சிட வேண்டியது. சின்ன சின்ன விஷயங்கள் தான், நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் பண்ணுறோம் சார், இதெல்லாமே தெரியாது சார், நாங்கள் எல்லாம் டீச்சிங்கில் தான் சார் இருக்கிறோம், நிறைய பேருக்கு தெரியாமல் விட்டு வரீங்க, ரைட். தெரிஞ்சால் தப்பு இல்லை. ஸோ இது நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிறது சேஃபாக இருக்கிறது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன், ரைட்டா. அடுத்து ஏ லெசன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு லெசன் ஆர் ஈக்குவல் டு பி, இதுக்கு வந்து என்னன்னா எக்ஸு கிரேட்டர் தென் பி, ரைட்டா. இது ஆர் இப்படி இப்படி இருக்கலாம், ஆர் இப்படி இருக்கலாம், அந்த அதுதான் அந்த ரெண்டு மூணு புக்கை ரெஃபர் பண்ணுறது, எக்ஸு லெசன் இன்ஃபினிட்டிவ் சார், ரைட்டா. ஸோ இப்படி கேட்டிருக்கேன், இது பேர் தான் என்னது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் என்னது யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், அது கூட யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், ரைட்டா. சரி, இதில் வந்து என்ன அது அப்படின்னா இதில் வந்து ஒரு ரிசல்ட் ஒன்று கிடைக்குது. என்ன ரிசல்ட்னா
f of x is not continuous. CTS na continuous. Eppana at x is equal to a and x is equal to b. அதாவது வந்து f of x is not continuous at x is equal to a, x is equal to b. ஏன் சார் சொல்கிறீங்க? கன்யூஸாக டிஃபரன்ஷியட் பண்ண முடியாது. இப்போ இங்கே எக்ஸை டிஃபரன்ஷியட் பண்ணால் ஒன்று வந்துடும், அப்புறம் ஒன்று டிஃபரன்ஷியட் பண்ணால் ஜீரோ வந்துடும். தொடர்ந்து டிஃபரன்ஷியட் பண்ண முடியாது. அப்போ தொடர்ந்து டிஃபரன்ஷியல் கன்யூஸாக இருக்காது. கன்யூஸ் ஆகலைனா தொடர்ந்து கண்டி பண்ணாது, டிஃபரன்ஷியட் பண்ண முடியாது. அதான் சொல்ல போகிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் நாஸ் கன்யூஸ் அட்டுனாது எக்ஸ் இஸ்இக்வல் டு எக்ஸ் இல் பி. ஹென்ஸ் இதுலேருந்து நம்ம என்ன கிடைக்குதுன்னா இந்த ரிசல்ட்டை தான் முன்னே சொல்கிறேன். ஹென்ஸ் இட் இஸ் நாட் என்னது டிஃபரன்ஷியல், அதான் டிஃபரன்ஷியபிள் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி. இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு சாப்டரில் அல்ஜிப்ராவில் பார்ப்போம், ரியல் ஆன்சர்ஸில் பார்ப்போம். இந்த கண்டிஷன் கன்யூஸ் வந்தால் எது டிஃபரன்ஷியல் ஆகும், டிஃபரன்ஷியல் வந்து எது கன்யூஸ் ஆகும். அதாவது இது கன்யூஸ் வந்தால் டிஃபரன்ஷியல் சொல்லலாம், டிஃபரன்ஷியல் வந்தால் கன்யூஸ் சொல்ல முடியாது, ரைட்டா? அது ஒரு இது பின்னாடி போய் ஃபஸ்ட் சாப்டர்லாம் வரும். ஸோ இந்த பொறுத்த மட்டும் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் நாட் கன்யூஸ். எப்போ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கேபிட்டல் அப் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் கன்யூஸ், நாட் கன்யூஸாக இருக்கும்போது இட் இஸ் டிஃபரன்ஷியபிளா நாட் டிஃபரன்ஷியபிளா? கண்டிப்பாக அது என்னது நாட் டிஃபரன்ஷியபிள். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரைட். 9th. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை பொறுத்த முடியல. இதுதான் ரிப்பீட்டாக திரும்பி திரும்பி கேட்குறாங்க. அதனால் ஸோ எல்லா இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம், உங்களுக்கு மெட்டீரியல் ரெஃபர் பண்ணி தான் கொடுக்குறோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துங்க. சரி, நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப முக்கியமான, இது வந்து நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க. பிஜிடிஆர்பியில் கர்டிசிஸ் சொல்லுவாங்க, பி ஒன்னோட வேல்யூ பீட்டா ஒன்னோட வேல்யூ ஜீரோ அண்டு காமா ஒன்னோட வேல்யூ ஜீரோ, அதே சமயத்தில் பீட்டா டூவோட வேல்யூ 9/5, பீட்டா டூவோட வேல்யூ 9/5, பீட்டா ஒன்னோட வேல்யூ ரைட்டா ரைட் பீட்டா டூ சகாமா ரைட் பீட்டா டூவோட வேல்யூ 9/5, காமா டூவோட வேல்யூ -6/5 ரைட்டா, காமாவோட வேல்யூ -6/5. ஸோ இதுனாது பீட்டா ஒன்னோட வேல்யூ ஜீரோ, காமா ஒன்னோட ஜீரோ, பீட்டா டூ வேல்யூ 9/5, காமா டூ வேல்யூ -6/5, நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரைட்டா? சரி, அடுத்தது வந்து இந்த 10th வந்து மூமெண்ட், அது முன்னாடி ஃபார்முலாஸ் கொடுத்துருவோம். இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலாஸ் என்னன்னா மீன் டிவியேஷன், மீன் டிவியேஷன். இது நிறைய கேட்ட க்வெஸ்சன், மீன் டிவியேஷன் அபவுட், மீன் டிவியேஷன் அபவுட் மீன் இஸ் எதுக்கு எல்லாமே என்ன, அது நான் போடுறது எல்லாமே என்ன, அது யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா பி மைனஸ் ஏ பை ஃபோர், பி மைனஸ் ஏ பை ஃபோர். ஸோ இந்த 10 ஃபார்முலா கொடுத்துருக்கேன், ஒன்று ஒரு 10 ஃபார்முலா இருக்குது, 10 ஃபார்முலாலாம் இன்னும் ஒரு 6 ஃபார்முலா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே போல் 16 ஃபார்முலா தான் நடத்துகிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் எந்த புக்கு வேணால் ரெஃபர் பண்ணி பாருங்கள். இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 16 மேக்ஸிமம் உங்கள் இப்போ ஒரு மெட்டீரியல் கொடுத்தா 10 தான் கொடுத்துருக்கேன், நான் எக்ஸ்ட்ரா ஒரு 6 எடுத்துக்கிட்டுருக்கேன், எல்லாத்தையும் புக்கு ரெஃபர் பண்ணி தான் எடுக்கிறேன். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் எந்த க்வெஸ்சன் பேப்பர் செக் பண்ணிப்பாரு, எந்த ஒரு புக்கை ரெஃபர் பண்ணி கொடுத்தாலும் நான் கொடுத்த ஒரு ஃபார்முலா தவிர வெளியே போயிருக்காரு. ஸோ அதனால் வந்து எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன். சார் இது 10 தானே கொடுத்துருக்கேன் மெட்டீரியல், அது மட்டும் படிச்சா போதும், சப்போஸ் அது இல்லாமல் வேறு எதாவது புக்கில் எடுத்து கொடுத்துட்டேன்னா அதுக்காக தான் இவ்வளோ சிரமம் பார்த்து, எந்த ஒரு சென்டரில் கூட இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. ஸோ இது சரியான முறையில் ஃபாலோ பண்ணுறது உங்கள் கீழ் தான் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். எனவே நம்ம வேலை வாங்கணுன்ற வெறித்தனமாக போராடுவோம், கண்டிப்பாக நம்மளுக்கு வேலை கிடைக்கும். ஓகேவா? நீ ஆல் தி பெஸ்ட்.